இரு கோளமே எழுந்திடுவரு தொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கலங்கோவிப்போம் போற்றுவோம் ஒருங்கிணைவோம் அருள் பொழியும் பலியினிலே ஆனந்தமுடனே அவதிரு முன்னே கூடிடுவோம் கூடிடுவோம் ஆண்டவரை நாம் பாடிடுவோம் பாடிடுவோம் ஆனந்தமுடனே அவதிரு கூடிடுவோம் கூடிடுவோம் ஆண்டவரை நம் கடவுளென்று பாடிடுவோம் பாடிடுவோம் அவரே நம்மை படைத்தார் அவருக்கு தந்தம் நாம் அவர் படைப்புக்கள் நாம் அவர் பிள்ளைகள் நாம் அவர் மந்தை தந்தை மகன் தூயாவியார் பெயராவே நமாகவரான் இயேசு கிறிஸ்துவினரும் கடவுளினர் தூயாவியாரின் குரல் உங்கள் அனைவரோடும் இணைந்து திருப்போதரும் மறை சாட்சியுமான புனித பர்த்தலோமியுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். புனித பர்த்தலோமியை போல இயேசுவை மெஸ்ஸியா என்று ஏற்று அறிக்கையிட்டு அவரை போல எந்த துன்பங்கள் வந்தாலும் இறைவனை முன்னிட்டு அதனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய வரத்தை கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே உருக்கமாக நாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை மோகப்படுத்த தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். இனி சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்னாடி இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் இளைய வாழ்வுக்கு அழைத்து செல்வார்கள். உன்னதங்களிலே கடவுளுக்கு மா
மனதோர்த்து அமைதி உண்டாகுக. புகழ்கின்ற யாமும்மை வாழ்த்துகின்ற இறைவனே, உமது ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்ற யாம் மேலும் அவரது வேண்டலாம் உமது திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மேற்கொழிக்கும் அருளடையாளமாக திகழ்வதாக. உம்மோடு தூயாமையாரில் ஒன்றிற்கு ஒரு இறைவனாம் வாழ்வு ஆட்சி செய்து எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பன்னிரண்டு அடிக்கற்களின் மீதும் ஆட்டுக்குட்டியின் பன்னிரண்டு திருத்துதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. திருத்துதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 9-14 முடிய. சகோதர சகோதரிகளே, 7 வானதுதர்களுள் ஒருவர் வந்து, வா ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதுதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலை உயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது.
அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்துதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. 11 பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீ உருவாக்கி யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ரவி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 45-51 முடிய. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியலை போய் பார்த்து, இறை வாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியே, நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியே தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியே, என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்த போதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவின் வாக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய திருத்தூதர்களுள் முக்கியமானவர்கள் ஒருவரான பர்த்தலேமியினுடைய விழாவை திருவையோடு இணைந்து கொண்டாடி வருகின்றோம். இவரை குறித்த குறிப்புகள் அதிகமாக விவிலியத்திலே கொடுக்கப்படவில்லை என்றாலும், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில
குறிப்புகளில் இவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை நமக்கு எடுத்து கூறக்கூடியவையாக இருக்கின்றன. முதல் மூன்று நற்செய்தி நூல்களிலும் இவரை குறித்த அந்த பெயர் அவருடைய இயேசுவினுடைய திருப்பவர்களுடைய அட்டவணையிலே கொடுக்கப்பட்டிருக்கும், பர்த்தலமேயுவின். ஆனால் நான்காவதாக இந்த யோவான் நற்செய்தியை மட்டும்தான் நத்தனியேல் என்கின்ற இவருடைய இயற் பெயரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி இவரை குறித்த பெரும்பாலான குறிப்புகள் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இன்றைய நற்செய்தி பகுதியே அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்பதற்கு சாட்சியாக விளங்குகின்றது. தொடக்கத்திலே பர்த்தலமேயு அல்லது நத்தனியேலினுடைய நண்பரான பிலிப்பு இயேசுவை குறித்து அவரிடத்திலே சொல்லுகின்றார், நாங்கள் அவரை கண்டோம், இயேசுவை கண்டோம் என்று சொன்னவுடன் அவருடைய பதில் மொழி எதிர்மறையாக இருக்கின்றது. நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்கின்ற ஒரு எதிர்மறையான ஒரு பதிலை நத்தனியேல் கொடுக்கின்றார். ஆனால் எப்பொழுது அவர் இயேசுவை கண்டு கொண்டாரோ அப்பொழுது நீரே இறை மகன், நீரே இஸ்ரேல் மக்களுடைய அரசர் என்று தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார். தொடக்கத்திலே முன் சார்பு எண்ணம் உடையவராக இருந்த பொழுதிலும் கூட இயேசுவை கண்ட உடனேயே இயேசுவினுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து உடனடியாக தன்னுடைய நம்பிக்கைக்கு சாட்சியம் பகரக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் வருவதை நாம் பார்க்கிறோம். அன்பர்களே, அதோடு அவருடைய வாழ்வு நின்றுவிடவில்லை. இயேசுவினுடைய இறப்புக்கு பிற்பாடு அவர் பல இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை போதித்தார் என்று பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக மரபு என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவர் நம்முடைய இந்திய தேசத்திற்கும் வந்தார். மும்பையிலே கல்யாண் பகுதியிலே இயேசுவை குறித்த நற்செய்தியை அவர் அறிவித்தார் என்றும், மத்தேயு நற்செய்தி பகுதியை அந்த மக்கள் மத்தியிலே அவர் விட்டு சென்றார் என்றும் கூட வரலாறு சொல்லுகின்றது. தொடர்ந்து அர்மேனிய தேசத்திற்கு சென்று அங்கே நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே மறை சாட்சியாக அவருடைய தோல் உரிக்கப்பட்டு சிலுவையிலே தலைகளாக அறையப்பட்டும் அவர் இறந்தார், மறை சாட்சியாக தன்னுடைய உயிரை இறைவனுக்கு கையளித்தார் என்றும் கூட அவரை குறித்த மரபானது சொல்லப்படுகின்றது. என்பார்களே, பர்த்தலமேயுவினுடைய வாழ்வு படிப்படியான ஒரு வளர்ச்சியை அடைந்ததை பார்க்கின்றோம். தொடக்கத்திலே நம்பிக்கையற்ற முன் சார்பு நிலையிலே இருந்த ஒரு மனிதர் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எப்படிப்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய மனிதராக மாறினார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். பர்த்தலமேயு போன்று நாம் இறைவனை குறித்த ஆழமான நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றோமா? இறைவனை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல நாம் தயாராக இருக்கின்றோமா? அவ்வாறு நாம் நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்களையும் அந்த கஷ்டங்களையும் மன உறுதியோடு ஏற்றிக்கொண்டு இறைவனுக்கு சாட்சியாக மாறுகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். உண்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்வு என்பது சவாலான வாழ்வுதான். அந்த சவாலான வாழ்வை நாம் வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? இயேசுவினுடைய சாட்சியாக நம்முடைய வாழ்வையே அர்ப்பணிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு நாம் வாழக்கூடிய அந்த வரத்திற்காக இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்ற விழா கொண்டாடுகின்ற புனித பர்த்தலமேயுவினுடைய பரிந்துரையை நாடுவோம். எந்த துன்பங்கள் வந்தாலும் எந்த துயரங்கள் வந்தாலும் இறைவன் மீதான நம்பிக்கையிலிருந்து மட்டும் நாம் பிறழ்ந்து விடாமல் எச்சூழ்நிலையிலும் அவரை குறித்து அனைவருக்கும் அறிவிக்கக்கூடிய நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் வாழக்கூடிய அந்த வரத்திற்காக தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளை ஆசீரை இறைஞ்சி மன்றாடுவோ. ஆமென். Oh,
துணிக்கை தரும் மீரம் நானின் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் மீரம் நானின் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே எளியவர் தருகின்ற காணிக்கையை, ஏற்றருளும் தெய்வமே எளியவர் தருகின்ற காணிக்கையை, காணிக்கை தருமேரோ நானின் தருகின்றேன். படைப்புகள் பலவாகினும் அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காணை செடுமே, மனம் காணை செடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வளவு எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்சாருங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்தலேமேயுவை சிறப்பித்துக் கொண்டாடும் இவ்விழாம் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் துணியை இன்று பெற்றுக் கொள்ள உமது அருளை பொழிவிராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இது மாறாக இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பிவிட்டோம். நம் இறைவன் ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மேலாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் என்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதை பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காலத்தை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாம்புபட உலங்கணித்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கூட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறங்கியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கருதுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூடிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியின் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய் ஸ்டீபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாக என்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற திருத்தூதரும் மறைசாட்சியுமான புனித பரத்திலுமேயும், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர் இவர்கள் இறைவனாகிய தந்தையே தூயாகியாய் ஒன்றிப்பு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி
உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்குகிறேன் சமரியே, நீங்கள் நீதிராகமாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிறேன் சமரியே, நீங்கள் நீதிராகமாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிறேன் சமரியே, நீங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சுமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சுமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேரு பெற்றோ விழாவை கொண்டாடும் நாம் நிலையான மீட்பின் பிணையை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் உலக வாழ்வுக்கும் மறு உலக வாழ்வுக்கும்
ஏற்ற துணையாய் வந்திட அருள் புரிவீராக. கிறிஸ்து வழியாக உண்மை உங்களோடு இருப்பாராக்குதூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாக நிற்க செய்த இறைவன் திருத்தூதர் மாற்றியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலாம் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உன்னுக்கு சாட்சிகளாக திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேச்சினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையா சீரை நிறைவாக பெற்றவர்களாம் சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவே நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா உலகான தாயே அருள் தாரும் அம்மா உலகான தாயே அருள் தாரும் அம்மா உம்மை தேடி வந்தேன் கடலீரன் போன்ற கோயில் காண அலையாக வந்தேவும் பாதம் சேரும் கடலீரம் கூட கோயில் காண அலையாக வந்தேவும் பாதம் சேரும் உலகாளும் தாயி உமை பாடும் வேலை நகர் தேடி வந்தே நடம் தாரும் அம்மா நகர் தேடி வந்தே நடம் தாரும் அம்மா உம்மை தேடி வந்தேன் சுவை தேரும் அம்மா. எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கிறது. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தொழுகையும் புகழும் போச்சியும் ஆச்சியுமாய் உண்டாக கணவன்
ஆமென்.